ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பந்த சேதப்படுத்தின விவகாரத்தில் ஸ்மித், வார்னர், பான்கிராஃப்ட் இவங்க மூணு பேர்த்துக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. பான்கிராஃப்ட்டுக்கு 9 மாத கால தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ அந்த 9 மாத கால தடையும் வந்து நீங்கிடுச்சு. ஸோ பான்கிராஃப்ட் வந்து பிக் பாஷ் T20 போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருந்துச்சு. பான்கிராஃப்ட் வந்து பெர்த் அணிக்காண்டி களமிறங்கினாங்க. அப்போ எல்லாருமே வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பான்கிராஃப்ட் வந்து சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பான்கிராஃப்ட் வந்து ஏதோ புதுசாக வந்து கிரிக்கெட் விளையாட போகிற மாதிரி ரொம்ப வந்து டென்ஷனோடு இருந்தாங்க. ஆடுகளத்தில் விளையாடும் போது ரொம்ப பதற்றத்தோடையும் குழப்பத்தோடையும் விளையாண்டாங்க. இதனால் 3வது பால்லேயே பான்கிராஃப்ட் வந்து அவுட் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெர்த் அணியானது இந்த மேட்சில் வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. இது குறித்து ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்து பான்கிராஃப்ட் கிளப் கிரிக்கெட் போட்டிகளை மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மைதானத்துக்குள்ளே விட்டோன்னு அவங்களுக்கு வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் எப்படி பால் போட போகிறாங்க, எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்னு ரொம்ப வந்து யோசனையில் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து T20 போட்டியில் விளையாடுறதுனால அவங்க வந்து டென்ஷனோட விளையாண்டுருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து சரிவர விளையாடலை அப்படின்னும் ரிக்கி பாண்டிங் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.